வெல்கம் டு வித்யாஸ் பாரடைஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் டெசர்ட் டூருக்கு வந்து பிளான் பண்ண போறாரு அங்க வந்து அவருக்கு ஒரு வினோதமான எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் எப்படி வெளியில வந்தாரு அங்க என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த எம்லி லேரே அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு எலக்ட்ரிஷியன் அந்த ஊர்ல அவர் வந்து அடிக்கடி ஆப்பிரிக்காவுக்கு வந்து டூர் போறதை வழக்கமா வச்சுக்குவாரு அதே மாதிரிதான் ஒரு சோலோ டூர் தனியா அந்த டெசர்ட்டுக்கு வந்து டூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புறாரு 1993 அவரோட காரான சிட்ரன் 2 CV மாடல்ல தான் இந்த டூரை வந்து அவர் பிளான் பண்றாரு எங்கன்னு பாத்தீங்கன்னா மொரக்கன் டிசர்ட்ல இருக்கிற டான்டன் பகுதிக்கு தான் வந்து டூர் வந்து பிளான் பண்றாரு அப்படி பிளான் பண்ணி அவர் போயிட்டு இருக்கும் போது அங்க நடுவுலயே வந்து மிலிட்ரி செக் போஸ்ட் வந்து இருக்கு அங்க வந்து இவரை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க டிசர்ட்டுக்கு போகக்கூடிய எந்த ஒரு பெர்மிட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க சோ நீங்க ரிட்டர்ன் போய் தான் ஆகணும் திருப்பி டிசர்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க இவர் வந்து எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணி பாக்குறாரு இல்ல நான் போகணும் போகணும்னு சொல்லிட்டு ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை இல்ல நீங்க கண்டிப்பா டிசர்ட்டுக்குள்ள போக முடியாது ரிட்டர்ன் தான் போகணும்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ரிட்டர்ன் போகிறதுக்கு முடிவு பண்றாரு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துலயே அவர் மனசுல என்ன தோணுன்னா ஏன் நம்ம ரிட்டர்ன் போகணும் நம்ம தான் கிட்டத்தட்ட 7-8 தடவை இந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டேன் நம்ம ரிட்டர்ன் போக வேண்டாம் கொஞ்சம் ரோடு மெயின் ரோட்ல இருந்து டெசர்ட்டுக்குள்ள போய் அப்படியே சுத்தி அந்த செக் போஸ்ட் எல்லாம் தாண்டி ஒரு வில்லேஜ் வழியா மறுபடியும் மெயின் ரோடு கனெக்ட் ஆகி நம்ம போற பிளான் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் வந்து அவர் எடுக்கிறாரு அப்படி அந்த டிசர்ட் குள்ள போயிட்டு இருக்கும் போது டிசர்ட் ஃபுல்லாவே கொஞ்சம் பாறைகளா இருக்கு அப்படி அது ஒரு பாறை மேல வந்து கார் போகும்போது காரோட ஃப்ரண்ட் ஆக்சல் வந்து கட் ஆயிருது கட் ஆனதுக்கு அப்புறம் கார் வந்து கொஞ்சம் கூட மூவே ஆகல அப்படியே அதே இடத்துல அப்படியே நின்றுச்சு கிட்டத்தட்ட அவர் ஒரு 7-8 தடவை இந்த இடத்துல டிராவல் பண்ணதுனால அவருக்கு ரூட் வந்து நல்லாவே தெரியும் சோ கார் நின்னது வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவர் பொருட்படுத்தல அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த வில்லேஜ் எவ்வளவு தூரத்துல இருக்குன்றதும் அவர் கிட்டத்தட்ட அசம் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அவர் ஒரு வினோதமான முடிவு எடுக்கிறாரு அதாவது அவர் மனசுல என்ன தோணுதுன்னா நம்மளால கண்டிப்பா நடந்து அந்த ஊருக்கு போய் ரீச் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசை வந்து ஃபுல்லா பிக்ஸ் பண்ணிக்கிறாரு அவர் டிசர்ட்டுக்கு வந்து டூர் பிளான் பண்ணதுனால அவர் கூட நிறைய ஃபுட் எடுத்துக்கிட்டாரு தண்ணி எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் தேவையான டூல்ஸ் எல்லாமே அந்த வண்டியில அவர்கிட்ட இருந்திருக்கு அவர் என்ன ஒரு வினோதமான முடிவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 20 மைல் டிஸ்டன்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த உடஞ்சு போன ஆக்சல் காரை வந்து அது வந்து கம்ப்ளீட்டா பைக்கா மாத்தலான்ற மாதிரி முடிவு பண்றாரு ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா அந்த காரை வந்து ஸ்டீல் கேமல்னு சொல்லுவாங்க அதாவது இரும்பு ஒட்டகம் அப்படின்ற மாதிரி தான் அந்த காருக்கு வந்து பேரு அந்த சிட்ரான் 2 CV அந்த அளவுக்கு அது ஒரு ஹெவியான காரு அந்த காரை வந்து பைக்கா மாத்துறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுவும் டெசர்ட்ல தனியா அதுக்கு கண்டிப்பா நீ ரொம்ப நாள் எடுக்கும் ஆனா அந்த முடிவு வந்து அவர் எடுத்து காரோட பாடி ஃபுல்லா கடகடன்னு கழட்ட ஆரம்பிக்கிறாரு காரோட சேசஸ் இருக்கும்ல அதை வந்து கட் பண்ணி அதை சின்னதாக்கி பைக்கோட நடு பகுதிய வந்து அவர் செட் பண்றாரு கிட்டத்தட்ட இந்த வேலையை வந்து அவர் எத்தனை நாள் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 12 பகல் 11 இரவு அங்கேயே தங்கி அந்த காரோட பாடியை பாத்தீங்கன்னா படுக்கிறதுக்கான அந்த ஒரு இது மாதிரி ஆக்கிட்டாரு ஷெட் மாதிரி ஆக்கிட்டாரு கிட்டத்தட்ட 12 பகல் 11 நைட் அங்கேயே தங்கி அந்த காரை முழுசா ஒரு பைக்கா கம்ப்ளீட்டா ஆப்ரேட் பண்ற அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் பைக்கா வந்து மாத்துறாரு அதாவது எப்படி மாத்துறாருன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த அந்த காரோட பின்னாடி இருக்கிற பம்பரை வந்து சீட்டாவும் மாத்திக்கிறாரு அப்புறம் அந்த கார் சீட்டு கிழிச்சு அங்க இருக்கிற குஷன்லாம் எடுத்து அது மேல வச்சு கம்ஃபர்டபுளா உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு சீட்டையும் ரெடி பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சேசஸ் வந்து சென்டர்ல வச்சு இன்ஜின் முன்னாடி வச்சு கியர் ஆப்ரேட் பண்ற மாதிரி வச்சு அதுக்கு ஒரு ஹேண்ட் பார் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டா ஒரு ஆப்ரேட் பண்ற அளவுக்கு ஃப்ரண்ட் டயர்ல பாத்தீங்கன்னா ஷாக் அப்சர்வர் எல்லாம் கொடுத்து எவ்வளவு தூரத்துக்கு வேணா அந்த வண்டியை கொண்டு போகலான்ற அளவுக்கு கம்ப்ளீட்டா ஒரு திறமையா மாத்துறாரு அந்த காரை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த 12 நாள் அவர் மாத்தி முடிக்கும் போது அவர்கிட்ட இந்த ஃபுட்டு தண்ணி எல்லாமே முடியுது பைக்கும் ரெடி ஆகுது ஃபைனலா காரை வந்து பைக்கா மாத்திடுறாரு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பாக்குறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா காரோட நம்பர் பிளேட் இருக்கும்ல அதை வந்து பைக்குக்கு பின்னாடி வந்து நம்பர் பிளேட்டா பிக்ஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் நோக்கி பயணம் வந்து அவருக்கு தொடருது போயிட்டே இருக்கும்போது நடுவுல வந்து செக் போஸ்ட் வருது போலீஸும் அவங்களை வந்து செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும்போது இது மாதிரி ஒரு பைக் வந்து இப்போ வரைக்கும் வரவே இல்லை புதுசா இருக்கு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காரோடது இந்த பைக்கோடது இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஃபைன் வந்து போடுறாங்க இந்த எலக்ட்ரிஷியன் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டா அப்படியே ரொம்ப ஈஸியா டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு வந்து ஒரு 12 நாள்ல ஒரு காரை பைக்கா மாத்திட்டு வந்துட்டாரு பட் ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டாரு இது வந்து மீடியால யாருக்குமே தெரியல போலீஸ் வந்து அவரை அதுக்கப்புறம் மேல அவரோட பயணத்தை வந்து தொடர விடாம நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இவரும் திரும்பி போயிட்டாரு அந்த கார் எடுத்து வீட்டுக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த கார் அவர்கிட்ட தான் இருக்கு இத்தனை வருஷம் ஆகி போச்சு இன்னும் அந்த அந்த பைக் பாத்தீங்கன்னா இன்னும் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல அவர் வச்சிருக்கிறாரா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு அங்க இருக்க பிரான்ஸோட லோக்கல் மீடியால வந்து ஒரு லோக்கல் டெலிவிஷன் வந்து
டெலிகாஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் ஃபேம் ஆகுறாரு, ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக நம்மளா இருந்தால் ஒரு டெசர்ட்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு முக்கியமான டெசிஷன்லாம் எடுக்க மாட்டோம், நடந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் கஷ்டப்பட்டாவது வெயிலில் போயிடலாம்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனால் அந்த ஹீட்டில் சஹாரா ஹீட்டில் வந்து ஒரு மனுஷன் நின்று ஒரு காரை பைக்காக தனியாக மாத்துறதுங்கிறது ஒரு ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இந்த தைரியத்துக்கே அவர் மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கலாம், அவார்டு கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததோட ஒரு பெஸ்டான கண்டென்ட்ல மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் உங்கள் மகேஷ். உங்கள் வித்யா.